நம்முடைய வாழ்க்கையில நாம் காணும் ஒவ்வொரு சம்பவங்களும் பொருட்களும் மாதங்களோ மூலிகைகளோ தத்துவங்களோ எழுத்துக்களோ என அனைத்திலுமே சித்த ரகசியங்கள் எங்கோ ஒரு இடத்துல புதைந்துதான் இருக்கு. அதை நம்ம கூர்ந்து கவனித்தாலே போதும், சித்தர்கள் எனும் மாமேதைகள் அவங்களோட வாழ்வுல தாம் சித்த நிலை அடைவதற்கு என்னென்ன சூட்சுமை பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலை முதன் முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றது நமக்கு புரியும். அந்த வழிகாட்டினின் அடிப்படையில பல ரகசியங்களை அவங்க உணர்ந்தாங்க, அதை இந்த உலகத்துக்கும் தந்தாங்க. சூரியனை வச்சுதான் தமிழ் மாதங்களும் அந்த தமிழ் மாதத்தில் வணங்கக்கூடிய தெய்வமும் கணக்கிடப்படுது. உதாரணமா சொல்லோம் அப்படின்னா, மேஷராசியில சூரியன் வரும் காலம் தான் சித்திரை. அந்த மாதம் வெயிலின் தாக்கம் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். இதற்கு காரணம் மேஷராசியில சூரியன் உச்சம் அடைகிறார் அப்படின்றது தான். ராசி கிரகத்துல பாத்தீங்கன்னா, ராசி கட்டத்துல சூரியன் உச்சம் அடைவது அப்படின்றது சூரியனோட அதீத பலத்தோட, அவர் சூரியன் அதீத பலத்தோட இருப்பதாக அர்த்தம். இதற்கு மாறா பாத்தீங்கன்னா, ஐப்பசி மாசத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார். அந்த மாசத்துல சூரியன் துலா ராசியில இருப்பாரு, அது அவருடைய நீச்ச வீடு. அதனால வெயிலின் தாக்கம் அவ்வளவு இருக்காது, மழை பொழியும். அதே போல பாத்தீங்கன்னா, கன்னி ராசியில சூரியன் சஞ்சரிப்பது தான் புரட்டாசி மாதம். கன்னி ராசியில புதனோட உச்ச வீடு இல்லையா, அதனால புதனுக்கு பெருமாளே இஷ்ட தெய்வம். அதனாலதான் அந்த நேரத்துல திருப்பதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, ஆடி மாசத்துல சூரியன் கடக ராசியில சஞ்சாரம் செய்வாரு. கடகத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியன் சிவனோட அம்சம், சந்திரன் சக்தியோட அம்சம். அதனால ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா, சிவனோட அம்சமான சூரியனும் சக்தி அம்சமான சந்திரன் வீட்டுல கடக ராசியில சஞ்சரிப்பதால அம்மன் கோயில்கள்ல வழிபாடு செய்வாங்க. அதே போல அந்த ஆடி அமாவாசையும் சிறப்பாக கருதப்படுது. இதே மாதிரி தனுசு ராசியில குரு வீட்டுல சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது பாத்தீங்கன்னா, குரு பகவான் மங்களத்தை தரும் கிரகம். அதனால அவரு மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா மகரத்துல சூரியன் வரும் காலம், அப்பதான் ஐயப்பன் கோவில்கள்ல மகர விளக்கு பூஜை நடக்கும். காரணம் அது சனியோட வீடு, அதனாலதான் கருப்பு வஸ்திரம் அணிந்து அன்னதானம் செய்து மலைக்கு போறாங்க. அதனால ஜோதிடமும் வானவியலும் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் கொண்டதுதான். மாதம் அப்படின்னா பெரிய சக்தி அப்படின்ற பொருள், அதற்கு திங்கள் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர எவ்வளவு நாள் ஆகுது, 30 நாட்கள் ஆகுது. இந்த 30 நாட்கள்ல பூமியில ஏற்படும் மாற்றங்களை கொண்டுதான் மாதங்கள் உருவானது. அதோட சந்திரனின் பாதிப்பை கொண்டுதான் அந்த 30 நாட்களும் தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் திங்கள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அந்தந்த மாதங்கள்ல ஏதோ ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிறது, அது நம்முடைய உடல்லையும் வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதா உண்மை. சித்தர்களின் பொதுவான கொள்கை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது அனைத்துமே நம்முடைய உடலாகிய பிண்டத்திலும் இருக்கு அப்படின்றதுதான் சித்தர்களோட அடிப்படை கொள்கை. அண்டத்துல எப்போதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சலனங்கள் வழியாக மாற்றங்கள் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அது நம்ம உடலிலும் நடக்கிறது. சரி, இப்போ இந்த மாசங்களோட ரகசியங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்துக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மாதங்கள் 12 அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருடத்துல தொடக்க மாதமாக இருக்கிறதா இந்த சித்திரை மாதம். சூரியன் மற்றும் சந்திரனோட சக்தி இந்த மேஷராசி மண்டலத்துல ஆதிக்கம் செலுத்தும் மாதம் இது. ஏன் சூரியனை விட சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாதங்களுக்கு திங்கள் என பெயர் வைத்தார்கள் அப்படின்னா, நம்ம உடலில் உள்ள அமுதம் சுரப்பதற்கு இந்த சந்திரனில் இருந்து வரும் ஆற்றல் ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் காரணமா தான் அதற்கு திங்கள் அப்படின்னு பெயர் வந்தது. சித்திரை மாதம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சித் மற்றும் திரை. சித்திரை அப்படின்னா சித்திரனா விழிப்புணர்வு அப்படின்னு அர்த்தம். திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார் சொல்லுவாரு, ஜோதி வடிவான இறைவனை அடைய தடையா இருக்கிறது இந்த 7 திரைகள் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த திரைகள் விலகினாதான் இந்த இறை தரிசனமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த திரையை விளக்கும் விழிப்புணர்வு இந்த மாதத்துல மிக எளிதாக கிடைக்கும் அப்படின்றதாலதான் இதற்கு சித்திரை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. கிரகங்கள் வந்து எப்போதும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை இல்லையா, ஒவ்வொரு மாதத்திலும் இந்த இடம் மாறிக்கொண்டேதான் இருக்கு. அவைகளோட இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி எப்போதும் சலனங்களை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும். இந்த மாதம் பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச சலனமானது நமக்குள்ள எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஜோதி இருக்கு இல்லையா, அதை நம்ம காண்பதற்கு தடையாயிருக்கும் திரைகளை விலக்கி கொள்ள துணை செய்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த 7 திரைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவம், கர்மம், மாயை, பொறாமை, கோபம், காமம். இந்த 7 திரைகளையும் இந்த மாய திரைகளை நமக்குள் இருக்கும் வரை நம்ம வந்து இறைவனை நம்ம உணரவே முடியாது. அதனால
அவனை நாம் உணரணும் அப்படின்னா அதை உணர விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும் இந்த திரைகளை நம்ம கண்டிப்பாக நீக்கியாக வேண்டும். அதை நீங்கள் நீக்கிவிட முயற்சி செய்ய விரும்பினா அதற்கு பொருத்தமான மாதம் இந்த சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்துல செஞ்சந்தன மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு சித்ரா பௌர்ணமி கண்டிப்பாக இந்த மாதத்துல வரும் இல்லையா. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அமைதியாக சுவாசத்தை மட்டும் கவனித்து கொண்டிருந்தாலே அந்த திரைகள் விலகுவதை நம்மால உணர முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. செஞ்சந்தன மரம் அப்படின்றது வந்து இந்த மாதத்திற்கான பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் மரமாக பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அன்னைக்கு தினம் பௌர்ணமி திதி தொடங்கும் நேரம் முதல் முடியும் நேரத்திற்குள்ளாக ஏதாவது ஒரு நேரத்துல இந்த செஞ்சந்தன மரத்துல கீழே அமர்ந்து கொண்டு ஒரு 20 நிமிடங்கள் சுவாசத்தை மட்டும் கவனித்து கொண்டிருந்தாலே போதுமானது. அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். இறைவனை அடைய தடையாக இருக்கும் இந்த திரைகளை நீங்க வந்து முற்றிலுமாக நீக்குவதற்கு அற்புதமான துணை செய்வதால் தான் இதற்கு சித்திரை அப்படின்னு பெயர் வந்தது. விழி மூலமாகவே விழித்திருந்தே விழிப்புடன் இருந்தே உன்னுள் துளங்கும் அந்த அருட்பெருஞ்சோதியை தங்க ஜோதியை உங்களை நீங்க காண வேண்டும் அப்படின்னு சொல்றார் வள்ளலார். அதனால தடையாக இருக்கும் இந்த 7 தடைகளை நீக்க, அதுதான் இந்த ஞான சக்தியின் சாதனை, இந்த தான் ஞான சாதனை அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார். நீ பிறந்ததே இதற்கு தான், இனி பிறவாமல் இருக்க போவதும் பிறந்து விட்ட நீ இரவாமல் இருக்க இந்த ஞான தத்துவத்தை நீ செய்தே, ஞான தவத்தை நீ செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிச்சோ, எந்த சக்தியால இந்த பிரபஞ்சம் முறையாக இயங்குகிறதோ, அந்த சக்தியோட தொடர்பு கொள்ள முடிந்தவர்களுக்கு நீங்க வந்து அறிய முடியாதது எதுவுமே இருக்க முடியாது, செய்ய முடியாதது எதுவுமே இருக்க முடியாது. இந்த வானம் கூட அவர்களுக்கு எல்லை கிடையாது. அதனால இந்த சித்திரை மாதம் ரொம்பவுமே அதற்கு துணை செய்யும். தியானம் ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் வந்து தவம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த சித்திரை மாதத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி தியானம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த ஞானத்தை உணரும் நிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளலார். கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க வளமுடன்.